हाई फ्रेंड्स वेलकम टू इन कई अकेडमी वीडियो अवे मनमानिकल इनके वीडियो पाकपो पता एसई एक्साम वरपुर एसई एक्साम और अप्डेट टेस्ट शेड्यूल नम वीडियो पाकपो सर टेस्ट शेड्यूल पर अब एल टेस्टेमें तमिल इंग्लिश उड़ सयस सोशियल प्लस आप्टिट्यूड रीसनिंग एलपो सर इलाम स्कूल बुक पाती सिक्स ट्वेल्त वे कवर पड़ी टेस्ट शेड्यूल सर इतना पाकपर इत वह पाती जस्ट तालूक मटूक एसई फिंगर प्रिंट एसई बोत रेमे सेत रेडी पड़ा अपनिकल एसई की इया सर अब कैपी टेक्निकल एसई को मुड़ वा वन वीक वह पाती नम्बर टेस्ट शेड्यूल पटो ओके तालूक एसईक फिंगर प्रिंट एसई को ओके क्लासस् आरमचर न्यू बैच क्लासस् मुझे वही सीक्रम जॉन पड़ी टेस्ट शेड्यूल नम पाकपर सर नम अकेडमी जॉन पड़ोना 7708197281 नंबर प्लस 0431358504 नंबर अभी 8015871627 मूँ नंबर एंर कॉल पड़ी कॉन्टेक्ट पाक ओके वीडियो को पेरल सो अकेडमी पर सेकंड फ्लोर पीबी कॉम्प्लेक्स आयलमिल बस स्टॉप काटूर तिरुचि 6,19,000 तिरुचि अकेडमी नरवे ओकेवा सर ओकेपा इत टीएनयूएसआरबी एसई सूपर टेस्ट बैच 2023 बोथ तालूक एसई फिंगर प्रिंट एसई का तमिलनाटे बिगेस्ट टेस्ट सीरीज सब्जेक्ट वाइज टेस्ट 21 फुल टेस्ट 13 मार्क टेस्ट 6 मोत्तम 40 टेस्ट सो मोड ऑफ टेस्ट पर बोथ ऑनलाइन ऑफलाइन क्लासुमें बोथ ऑनलाइन ऑफलाइन सर टेस्ट बैच को मट्टुम फीस 2000 ओकेवा सो इप्पा अप्डेट टेस्ट शेड्यूल पात्तरलाम मोद टेस्ट इंद टेस्ट शेड्यूल एप्पा आरंभिक्क पोदु अप्पडिना डिसंबर 6 अन्नैक्कु आरंभिक्क पोदुंगा December 6, 2022 अने की सिक्स्थ टर्म तमिल वरपो सिक्स टर्म सयस वो सिक्स टर्म सोशियल वरपो इंग्लिश पर स्पेलिंग और इटरेशन वर्ड्स अंत टापिक एप्टिट्यूड रीजनिंग मिस्सिंग नंबर सिंप्लीफिकेशन अलजेब्रा मूँ टापिको इतना मोद टेस्ट रेडव टेस्ट पाती डिशर 9 अने की टर्म टू सिक्स टर्म टू तमिल सयन सोशियल इंग्लिश सेन्टेंस अरेंजमेंट टापिको आप्टिट्यूड रीसनिंग पर कोडिंग डिकोडिंग सिलासम அடுத்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 13 தேதி சரிங்களா இது 6th டேர்ம் 3 தமிழ் சயின்ஸ் சோசியல் இருக்க போது இங்கிலீஷில் எரர் கரெக்ஷன் அப்படிங்கிற டாபிக் இருக்க போது ஆப்டிடியூட் ரீசனிங்கில் ஆவரேஜ் இருக்க போது அடுத்த டெஸ்ட் டிசம்பர் 17 தேதி இது 7th போயிடுவோம் அடுத்து ஸோ 7th டேர்ம் 1 தமிழ் 7th டேர்ம் 1 சயின்ஸ் 7th டேர்ம் 1 சோசியல் இருக்க போது இங்கிலீஷில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டென்சஸ் ஓகேங்களா அது இருக்க போது ஆப்டிடியூட் ரீசனிங்கில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் இருக்க போது புள்ளியல்னு தமிழில் சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20 ஸோ 7th டேர்ம் 2 வந்துடும் தமிழ் சயின்ஸ் சோசியலுக்கு இங்கிலீஷில் பேசேஜ் கம்ப்ளீஷன் அப்படிங்கிற டாப்பிக்கும் ஆப்டிடியூட் ரீசனிங்கில் லாஜிக்கல் ரீசனிங்கும் இருக்க போகுது ஓகேங்களா அடுத்த டெஸ்ட்டில் டிசம்பர் 24 ஸோ 7th டேர்ம் 3 தமிழ் சயின்ஸ் சோசியல் இருக்க போது இங்கிலீஷில் ப்ரிபோசிஷன் இருக்க போது ஆப்டிடியூட் ரீசனிங்கில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் வரப்போகுது அடுத்த டெஸ்ட் டிசம்பர் 30 ஸோ இதில் வந்து 8th ஓகேங்களா 8th பொறுத்த வரைக்கும் தமிழில் லெசன் 1 லெசன் 2 லெசன் 3 மூணுமே இதில் இருக்க போது 8th வரக்கூடிய ஃபிசிக்ஸும் ஹிஸ்ட்ரியும் இதில் இருக்க போது இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிற டாப்பிக்கும் ஆப்டிடியூட் ரீசனிங்கில் ஏஜஸும் இருக்க போகுது அடுத்து 8th டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஜனவரி 3 ஸோ இதில் வந்து 8th தமிழில் லெசன் 4, 5, 6 இருக்க போது இங்கிலீஷில் ஸ்பாட்டிங் எரர்ஸ் டாப்பிக் இருக்க போது 8th இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியும் ஜாகிரஃபியும் இதில் இருக்க போது ஆப்டிடியூட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் டாப்பிக் இருக்க போது அடுத்து 9th டெஸ்ட் ஜனவரி 7 ஸோ 8th தமிழ் லெசன் 7, 8, 9 இருக்க போது இங்கிலீஷில் சினானிம்ஸ் இருக்க போது ஸோ 8th பயாலஜியும் 8th இருக்கக்கூடிய பாலிட்டி எக்கனாமிக்ஸும் இந்த டெஸ்ட்டில் கவர் ஆக போது ஆப்டிடியூட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பிளட் ரிலேஷன் டாபிக் வரப்போகுது அடுத்த டெஸ்ட் ஜனவரி 10 ஸோ இது 9th ஓகேங்களா 9th தமிழில் லெசன் 1, 2, 3 இருக்க போது இங்கிலீஷில் ஆண்டனிம்ஸ் இருக்க போது 9th ஃபிசிக்ஸும் 9th ஹிஸ்ட்ரியும் இதில் இருக்க போது ஆப்டிடியூட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நம்பர் ரேங்கிங் லெட்டர் அண்ட் வேர்ட் அரேஞ்ச்மெண்ட்டு பேர் டெஸ்ட் இந்த டாப்பிக்லாம் இருக்க போது அடுத்த டெஸ்ட் ஜனவரி 13 ஸோ 9th தமிழில் லெசன் 4, 5, 6 இருக்க போது இங்கிலீஷில் ஹோமோனிம்ஸ் இருக்க போது 9th கெமிஸ்ட்ரி ஜாகிரஃபியும் ஆப்டிடியூட் ரீசனிங் பொறுத்தவரைக்கும் பர்சன்டேஜ் சதவீதமும் இருக்க போது அடுத்து 12th டெஸ்ட் ஜனவரி 17 இருக்க போது ஸோ 9th தமிழ் லெசன் 7, 8, 9 இருக்க போது இங்கிலீஷில் வேர்ட் ஃபார்மேஷன் டாப்பிக்கும் 9th இருக்கக்கூடிய பயாலஜி பாலிட்டி எக்கனாமிக்ஸும் இதில் இருக்க போது ஆப்டிடியூட் ரீசனிங் பொறுத்தவரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாப்பிக் இருக்க போது அடுத்த டெஸ்ட் ஜனவரி 21 ஸோ இதில் 10th தமிழில் வந்து லெசன் 1, 2, 3 இருக்க போது இங்கிலீஷில் டேரக்ட் ஸ்பீச் இன்டேரக்ட் ஸ்பீச் இருக்க போது ஸோ 10th ஃபிசிக்ஸும் 10th ஹிஸ்ட்ரியும் இதில் வரப்போது ஆப்டிடியூட் ரீசனிங் பொறுத்தவரைக்கும் சிம்பிள் இன்ட்ரஸ் அண்ட் காம்போனஸ் டாபிக் வரப்போது 14th டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஜனவரி 24 ஸோ 10th தமிழில் 4வது லெசன், 5வது லெசன், 6வது லெசன் இருக்க போது இங்கிலீஷில் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிய வாய்ஸ் இருக்க போது ஸோ 10th இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியும் ஜாகிரஃபியும் இந்த டெஸ்ட்டில் இருக்க போது ஆப்டிடியூட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பசல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் கம்பேரிசன் டெஸ்ட் இருக்க போது
அடுத்து 15வது டெஸ்ட் ஜனவரி 28ஆம் தேதி. ஸோ இதில் 10th தமிழ் லெசன் 7, 8, 9 வரப்போகுது. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இடியம்ஸ் அண்ட் ஃபேஸஸ் வரப்போகுது. 10th இருக்கக்கூடிய பயாலஜி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதில் கவராகப்போகுது. ஆப்டிடியூட் ரீசனை பொறுத்த வரைக்கும் கிளாக்கும் கேலண்டரும் இதில் கவராக போகுது. அடுத்து 16வது டெஸ்ட்டு. ஸோ இது ஜனவரி 31ஆம் தேதி. ஸோ இதில் வந்து 11th போயாச்சு. ஸோ 11th இருக்கக்கூடிய தமிழில் வந்து லெசன் 1, 2, 3 இருக்க போது. இங்கிலீஷில் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிற டாப்பிக்கும், 11th ஹிஸ்ட்ரியும் 11th பயாலஜியும் இந்த டாப்பிக்கில் இருக்க போகுது. ஓகேங்களா, இந்த டெஸ்ட்டில் இருக்க போது. ஆப்டிடியூட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஆர்டர் அவுட்டு, அனலஜி, ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் மூணு டாப்பிக்கும் வரப்போகுது. ஸோ அடுத்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 17வது டெஸ்ட்டு. இது பிப்ரவரி 4. ஸோ 11th தமிழ் வந்து பார்த்திங்கன்னா லெசன் 4, 5, 6 வரப்போது. இங்கிலீஷில் ஜாயினிங் சென்டென்சஸ் வரப்போது. 11th இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இந்த டெஸ்ட்டில் வரப்போது. ஸோ ஆப்டிடியூட் ரீசனிங்கில் டைமண்ட் ஒரு டாப்பிக் வரப்போகுது. அடுத்து 18வது டெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி, சரிங்களா. இதில் வந்து 11th தமிழ் லெசன் 7, 8 வரப்போது. இங்கிலீஷில் தீம் டிடக்ஷன் வரப்போது. 11th பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதில் கவர் ஆக போது. ஆப்டிடியூட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி, வேர்ட், நம்பர் சீக்வன்ஸ் டாபிக் இதில் வரப்போது. ஸோ அடுத்த டெஸ்ட்டு 19வது டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 11ஆம் தேதி, சரிங்களா. இது 12th வந்தாச்சுங்க. இங்கே 12th பொறுத்த வரைக்கும் ஸோ தமிழில் லெசன் 1, 2, 3. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் டாபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பேசேஜ் அந்த டாபிக் வரப்போது. ஸோ 12th ஹிஸ்ட்ரியும் 12th பயாலஜியும் இதில் வரப்போது. ஆப்டிடியூட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் டிஏயும் கேஸ் ஸ்டடிஸும் இதில் வரப்போது. ஸோ அடுத்த டெஸ்ட்டு 20வது டெஸ்ட்டு, பிப்ரவரி 15ஆம் தேதி. ஸோ 12th பொறுத்த வரைக்கும் தமிழில் லெசன் 4, 5, 6ம், இங்கிலீஷில் எரர் கரெக்ஷனும், 12th இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸும், ஆப்டிடியூட் ரீசனிங்கில் மென்சுரேஷனும் இதில் கவர் ஆக போகுது. ஸோ அடுத்த டெஸ்ட்டு 21வது டெஸ்ட்டு. ஸோ இதோட சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் முடியுது. இது பிப்ரவரி 20ஆம் தேதி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 12th தமிழில் லெசன் 7, 8, இங்கிலீஷில் ஃபில் இன் த பிளாங்க்ஸு, 12th பாலிட்டி, எக்கனாமிக்ஸும், ஆப்டிடியூட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸும், அரித்மெட்டிக் ஆப்ரேஷனும் இதில் இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ 21 சப்ஜெக்ட் வைஸ்டேஜ் இப்படி தான் போகுது. இதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் மார்க் டெஸ்ட்டுக்கு டேட் நாங்கள் கொடுக்கல, டு பி அனௌன்ஸ் லேட்டர்னு கொடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னா, ஸோ அந்த டைம்லலாம் கண்டிப்பாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் டிசம்பர்லேருந்து மார்ச்சுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப. ஸோ ஓரளவு அப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சிடும், எக்ஸாம் டேட்டும் தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் வர டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டேட் வந்து நோட்டிஃபிகேஷனை பொறுத்து போட்டுக்கலாம் தான், டு பி அனௌன்ஸ் லேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம டெஸ்ட்டு மட்டும் என்னென்னு பார்த்தலாம். 22வது டெஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி ஃபுல் டெஸ்ட்டு, 23வது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஐஎன்எம்கான ஃபுல் டெஸ்ட்டு, 24 பாலிட்டி ஃபுல் டெஸ்ட்டு, 25 ஜாகிரஃபி ஃபுல் டெஸ்ட்டு, 26 எக்கனாமிக்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு, 27 தமிழ் ஃபுல் டெஸ்ட்டு, 28 இங்கிலீஷ் ஃபுல் டெஸ்ட்டு, 29 ஆப்டிடியூட் ரீசனிங் ஃபுல் டெஸ்ட்டு, 30 ஃபிசிக்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு, 31 கெமிஸ்ட்ரி ஃபுல் டெஸ்ட்டு, 32 பாட்னி ஃபுல் டெஸ்ட்டு, 33 ஜுவாலஜி ஃபுல் டெஸ்ட்டு, 34 கரண்ட் அவர்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் போகுது. அடுத்து ஒரு 6 மார்க் டெஸ்ட் வரப்போகுது. ஸோ அது 35, 36, 37, 38, 39, 40, 6 மார்க் டெஸ்ட். ஸோ மொத்தமாக 40 டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்க போகுது. உங்களுக்கு ஹோலாக 6 to 12 வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிருந்திருக்கும் இதில். ஓகேங்களா, ஆப்டிடியூட் ரீசனிங் எல்லாமே கவர் ஆகிருந்திருக்கும், மேற்கொண்டு தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே கவர் ஆகிருந்திருக்கும். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டும் எழுதுற மாதிரி இருக்கும், மார்க் டெஸ்ட்டும் எழுதுற மாதிரி இருக்கும், ஃபுல் டெஸ்ட்டும் எழுதுற மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட் ஷெடியூல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அது தாலுக்கு சேர்ந்தாலும் சரி, ஃபிங்கர் பிரிண்ட் சேர்ந்தாலும் சரி, ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு பிளான் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா, பார்த்தாலே தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ ஒரு ஷார்ட் டைமில் இதை வந்து படிக்கணும்னா இந்த டெஸ்ட் ஷெடியூல் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்பா. ஓகேவா, இதை சொல்லலாம் தான் வந்தோம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ், அப்டேட்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வேணும்னா நம்ம சில கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஜாயின் பண்ணணுன்னா நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்திருப்பேன். ஓகேவா, அப்படி இல்லைனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்கும், அந்த நம்பர்ஸில் ஏதாவது நம்பர் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.